இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இந்த நம்பிக்கையில்லா தன்மை, அப்புறம் எதையுமே ரொம்ப சுலபமாக ரொம்ப சீக்கிரமாக அடையணும் அப்படிங்கிற அந்த எண்ணமும், இந்த ரெண்டும் சேர்ந்து பல விதமான மனிதர்களை பல விதமாக பாதிச்சுக்கிட்டு தான் இருக்குது. இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சின்ன வயசில் ஸ்கூல் போயிருப்பீங்க. ஆனால் ஸ்கூலில் அந்த டீச்சர் வந்து ஒரு சில விஷயங்களை சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்திருப்பார். ஆனால் அதையுமே நீங்கள் சரியவர கவனிக்க மாட்டீங்க, அதை தவிர்த்துட்டு மறுபடியும் அதே சப்ஜெக்ட்டுக்கு டியூஷனும் போவீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நீ ஸ்கூலில் வந்து ஒரு ஆசிரியர் இருப்பார், டியூஷனில் இன்னொரு ஆசிரியர் இருப்பார். இதில் இன்னொரு ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒரே சப்ஜெக்ட்டுக்கு கிட்டத்தட்ட 2-3 டியூஷன்கள் போவாங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப சுலபமாக அந்த சப்ஜெக்டை கற்றுக்கலாம், இல்லை மற்றவங்களோட நம்ம அதிகமான மார்க் வாங்கிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து பரவலாக இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இது ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட மட்டும் கிடையாதுங்க, பேரண்ட்ஸ் கிட்டையுமே இருக்குது. இதுதான் அந்த நம்பிக்கையில்லா தன்மைக்கு ஒரு பெஸ்ட்டு உதாரணம். இன்னொரு காரணம் என்னென்னா, இப்போ நம்ம ஒருத்தர்கிட்ட கற்றுக்கிறதுக்கு பதிலாக 2-3 நபர்கள்கிட்ட கற்றுக்கிட்டோம்னா கண்டிப்பாக ரொம்ப சீக்கிரமாக அந்த விஷயத்தை கற்றுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமுமே இருக்குது. இது வந்து ஒரு உதாரணத்துக்காக தான் சொன்னேன். இது வந்து ஒரு சிலருக்கு வந்து சரியாக பொருந்தும், ஆனால் ஒரு சிலருக்கு இது வந்து சரியாக பொருந்தாது. இது இப்போ மட்டும் கிடையாதுங்க, பழங்காலத்துலையுமே இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. முன்னொரு காலத்தில் ஒரு ஊரில் கத்தி சண்டை பயிற்சி பட்டறை ஒன்று இருந்துச்சு. அந்த பள்ளியில் பல ஆசிரியர்கள் இருந்தாங்க. ஒவ்வொரு ஆசிரியருக்குமே ஒரு 10 மாணவர்கள் வீதம் பல மாணவர்களுமே அங்கே கத்தி சண்டை கற்றுக்கிட்டு இருந்தாங்க. எல்லாமே நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு. எல்லா மாணவர்களுமே ரொம்ப சீர சிறப்பமாக கத்தி சண்டை கற்றுக்கிட்டு வந்தாங்க. அந்த சமயம் அந்த 10 மாணவர்களில் ஒரு மாணவர் மட்டும் அந்த ஆசிரியர்கிட்ட போய் கேட்குறாரு, ஐயா எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. எனக்கு என்னென்னா, நீங்கள் கற்றுக் கொடுக்குறீங்க, அதில் எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது. ஆனால் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, நான் வந்து ஒரு ஆசிரியர்கிட்ட கற்றுக்கிறதுக்கு பதிலாக வேறு இன்னொரு ஆசிரியர்கிட்டையும் சேர்ந்து கற்றுக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து இரட்டிப்பு பயிற்சி கிடைக்கும்ல, அதன் மூலமாக நான் ரொம்ப சுலபமாக ரொம்ப சீக்கிரமாக இந்த பயிற்சியை முடிச்சிருவேன், ஒரு நல்ல போர் வீரனாக மாறிடுவேன் அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. நீங்கள் எனக்கு ஒரு உதவி பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது ஒரு ஆசிரியர், இந்த கத்தி சண்டை கற்றுக் கொடுக்குற ஆசிரியர் யாராவது வெளியில் இருந்தால் சொல்லுங்கள், நான் அவர்கிட்டையும் போய் பயிற்சி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாணவர் அவருடைய ஆசிரியர்கிட்ட போய் கேட்குறாரு. இதெல்லாமே கேட்டுக்கிட்டு இருந்த அந்த ஆசிரியர், இங்கே பாருப்பா, இப்போ நீ கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லலாம், ஆனால் அதை நான் வந்து வார்த்தைகளால் சொன்னால் உனக்கு வந்து சரி வர புரியாது. நீ ஒன்று பண்ணு, உனக்கு நாளைக்கு ஒரு போட்டி வைக்கிறேன், அந்த போட்டியில் நீ வந்து ஜெயிச்சிட்ட அப்படின்னா உனக்கு நான் கண்டிப்பாக வேறு ஒரு நல்ல ஆசிரியரை பயிற்சிக்கு நியமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்படிங்களா ஐயா, சரிங்க ஐயா, நானுமே போட்டிக்கு தயாராக தான் இருக்கேன், நீங்கள் என்ன போட்டினாலும் சொல்லுங்கள், நான் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அந்த இரவு ஃபுல்லாக இந்த மாணவர் அந்த போட்டியை பற்றியே யோசிச்சுட்டு இருக்காரு. என்ன போட்டியாக இருக்கும், ஒருவேளை ரொம்ப கஷ்டமான போட்டியை வச்சுருவாரோ என்னவோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான எண்ணங்கள் அவர் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. இப்போ அடுத்த நாள் காலையில் அங்கே நிறைய பேர் கூடியிருக்காங்க, இந்த மாணவருமே அங்கே இருக்காரு. இப்போ இந்த ஆசிரியர் ஒரு பெட்டியை ஒன்று எடுத்துக்கிட்டு வராரு. அந்த பெட்டியை எடுத்துக்கிட்டு வாப்பா கூட அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. அவங்க பயிற்சி பள்ளிக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன காடு மாதிரி ஒரு பகுதி இருக்குது. அந்த பகுதிக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு இந்த மாணவர்கிட்ட, இங்கே பாருப்பா, இந்த பெட்டிக்குள்ளே நான் வந்து 2 முயல்கள் வச்சுருக்கேன். இப்போ நான் இந்த 2 முயல்களையுமே இந்த காட்டுக்குள்ளே விட போகிறேன், அதுவும் ஒரே சமயத்தில் விட போகிறேன். நீ ஒன்று பண்ணணும், இந்த 2 முயல்களையுமே ஒரே சமயத்தில் பிடிச்சு கொண்டு வந்து இந்த பாக்ஸில் வைக்கணும். நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த 2 முயல்களையுமே நீ ஒரே சமயத்தில் பிடிக்கணும், தனித்தனியாக பிடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இது முதல்ல கேட்கும்போது இந்த மாணவருக்கு ரொம்ப சுலபமாக தான் இருந்துச்சு. முயல் தானே, அதுவும் வந்து அது ஒரு ரொம்ப பெரிய காடெல்லாம் இல்லை, ஒரு சின்ன காடு தான், அது எங்கே ஓடனாலையும் பிடிச்சிடலாம், நான் போட்டிக்கு தயாராக இருக்குங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாணவர் சொல்கிறாரு. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த பெட்டியை வந்து திறந்து விடுறாரு. அது உள்ளே இருந்து இந்த 2 முயல்களுமே வேக வேகமாக குதிச்சு குதிச்சு ஓடுதுங்க. இப்போ இந்த மாணவர் வேக வேகமாக துரத்த ஆரம்பிக்கிறாரு. முதல்ல 2 முயலும் ஒரே பாதையில் ஓடிக்கிட்டு இருந்துச்சுங்க. இந்த மாணவருமே அந்த முயல்கள் பின்னாடி ஓடிக்கிட்டு இருந்தார். அடுத்த ஒரு சில வினாடிகளில் ஒவ்வொரு முயலுமே வெவ்வேறு திசையில் ஓட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த மாணவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ரெண்டு பக்கம் பார்க்குறாரு, 2 முயலும் வெவ்வேறு திசையில் ஓடிக்கிட்டு இருக்கு. சரி, ஏதாவது ஒரு முயலை முதல்ல பிடிப்போம், அதுக்கப்புறமா இன்னொரு முயலை சேர்த்து பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு ஒரு முயலை மட்டும் துரத்திக்கிட்டு வேகமாக ஓடி போகிறாரு. போயிட்டு அந்த முயலுமே கையில் பிடிச்சிட்டாரு. பிடிச்சதுக்கப்புறமா இந்த ஆசிரியர்கிட்ட, ஐயா நான் ஒரு முயலை பிடிச்சிட்டேங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முயலை தூக்கி காட்டுறாரு. அதுக்கு அந்த ஆசிரியர் சொல்கிறாரு, இல்லைப்பா, இது வந்து போட்டி விதிமுறைகளுக்கு ரொம்ப முரணாக இருக்குது,
நான் என்ன சொன்னேன்னா, இரண்டு முயல்களையும் ஒரே சமயத்தில் நீ பிடிக்கணும்னு சொன்னேன். ஆனால் நீ ஒரு முயலை தான் பிடிச்சிருக்க. நீ ஒன்று பண்ணு, அந்த முயலை கீழே விட்டுடு, மறுபடியும் நீ முயற்சி பண்ணு, உனக்கு திரும்ப நான் கால அவகாசம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்படிங்களாயா, சரிங்கய்யா, நீங்கள் சொல்கிறது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த முயலை கீழே விட்டுறாரு. அந்த முயல் கண்ணாப்பின்னானு இந்த பக்கம் அந்த பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போது ரொம்ப நேரமாக கஷ்டப்படுறாரு, எப்படியாவது ரெண்டு முயலையும் சேர்த்து ஒன்றா பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 2-3 மணி நேரங்களாக ஓடிக்கிட்டே இருக்காரு. அந்த முயல்களுமே அங்கங்கே போய் பதுங்கி உட்காருதுங்க. ஆனால் என்ன பண்ணாலுமே அவரால் ஒரு முயலை தான் பிடிக்க முடியுது. ஒரு முயலை பிடிக்கிற அந்த சமயத்தில் இன்னொரு முயல் வேறு எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குது. கடைசியாக ஒரு 4-5 மணி நேரங்கள் கழித்து அந்த மாணவரால் ஒன்றும் முடியலை. அந்த ஆசிரியர்கிட்ட, ஐயா நான் தோல்வியை ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர்கிட்ட வராரு. இப்போ உடனே அந்த ஆசிரியர் ஒரே ஒரு சின்ன சமிகை செய்கிறாரு. உடனே அந்த ரெண்டு முயல்களும் வேகமாக ஓடி வந்து அந்த பெட்டிக்குள்ளே உட்காந்துருதுங்க. அவருமே அந்த பெட்டியை மூடி தூக்கிட்டு போகிறாரு. போகும்போது அப்படியே அந்த மாணவர்கிட்ட பேசிட்டு போகிறாரு. என்னப்பா என்னாச்சு, நீ தான் இது ரொம்ப சுலபமான போட்டி ஜெயிச்சலன்னு நினச்சிக்கிட்டு வந்தல, இப்போ என்னாச்சு, ஏன் என்னால் இந்த போட்டியில் ஜெயிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அந்த மாணவர் சொல்கிறாரு, ஐயா நீங்கள் முயல் பிடிக்க சொன்னதெல்லாம் சுலபமான விஷயந்தான், ஆனால் ரெண்டு முயலையும் ஒரே சமயத்தில் பிடிக்க சொன்னீங்க பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது எப்படிங்க ஐயா ரெண்டு முயலும் ஒரே சமயத்தில் பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அந்த ஆசிரியர் சொல்கிறாரு, இது போல தான்ப்பா, நீ எப்போ ஒரு விஷயத்தை ஒரு ஆசிரியர்கிட்ட நல்லா கற்றுக்கிறியோ அப்போ தான் அதில் வந்து நீ ஒரு சிறந்த ஒரு நிபுணராக மாற முடியும். அதை தவிர்த்துட்டு நீ 2 ஆசிரியர் இல்லை 3 ஆசிரியர்கிட்ட ஒரே விஷயத்தை கற்றுக்கலாம்னு நினச்சின்னா இந்த முயல்கள் பிடிக்கிற மாதிரி தான் கடைசி வரைக்கும் நீ அந்த விஷயத்தில் ஒரு நிபுணராக மாறவே முடியாது. நீ துரத்திக்கிட்டே இருக்க வேண்டியது தான், அந்த விஷயங்கள் உன்னை விட்டு விலகி ஓடிக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாணவர் கேட்ட அந்த கேள்விக்கு ரொம்ப அழகாக அந்த செயல் வழி விளக்கத்தை கொடுக்குறாரு. இது போல தாங்க நம்ம வாழ்க்கையிலையும், நாம் ஏதாவது ஒரு விஷயம் செய்கிறோம் அப்படின்னா ஒரு அந்த விஷயத்தை முழுசாக முடிச்சுட்டு அடுத்த விஷயத்துக்கு போங்க. இந்த மல்டி டாஸ்கிங் அப்படிங்கிறது இதில் யாராவது நம்பிக்கை வச்சுருந்தீங்கன்னா, மல்டி டாஸ்கிங் அப்படிங்கிறது டோட்டலாக வேறு, நாம் எல்லா செயல்களையுமே ஒரே சமயத்தில் செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறது வேறு விஷயம். அதை முதல்ல நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கணும். ஏதாவது ஒரு செயலை ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அதை முழுசாக முடிச்சுட்டு அடுத்த செயலுக்கு போங்க. அப்படி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நாளடைவில் நீங்கள் செய்கிற எல்லா செயலுமே முழுமையடையும். இதை நீங்கள் சரியாக புரிஞ்சிக்காமல் மல்டி டாஸ்கிங் பண்ணுற அப்படிங்கிற எண்ணத்தில் எல்லா செயல்களுமே ஆரம்பிப்பீங்க, எதையுமே நீங்கள் சரியாக முடிக்க மாட்டீங்க. அதனால் இதுக்கப்புறம் இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க, எந்த ஒரு செயலை ஆரம்பித்தாலுமே அந்த செயலை முடிச்சுட்டு அடுத்த வேலைக்கு போங்க, கண்டிப்பாக நீங்கள் செய்கிற எல்லா செயலுமே முழுமையடையும். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.